கர்த்தருடைய பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலே தங்களை மேல் அதிகாரிகள் கண்டுகொள்ளுகிறதில்லை என்று சில நேரங்களிலே வருந்துகிறார்கள் பெரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் உங்களை முக்கியமானவர்களாக கருதவில்லை உங்களை அந்த பொறுப்பிற்கு அழைக்கவில்லை இந்த குறிப்பிட்ட பணியிலே உங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்க வேண்டும் எந்த பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கேட்டால் போலவே உங்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படும் நீங்களும் நினைவு அல்லது மறக்கப்படுவீர்கள் உங்களுடைய பிரசன்னம் அந்த குறிப்பிட்ட இடத்திலே தேவையா என்றால் உங்கள் வாழ்க்கையின் பின்னணியத்திலேயும் கிரியை செய்கிற தேவனே உங்களையும் அழைக்கும்படியாய் செயல்படுவார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் உணர்ச்சிகளால் ஆளப்படுகிற நேபுகாத் நேச்சார் முன் அந்த நேரத்திலே தானியல் வரவேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல தேவன் சரியான நேரத்திலே தானியலை அரசனின் முன் கொண்டு வருவதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம் கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அவர்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்வண்ணமாகவே அவர்களை வழிநடத்துவார் எனவே நீங்களும் கலங்காமல் திகையாமல் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தருடைய கருத்திலே விட்டுவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் பெயர் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் உங்கள் பெயர் விட்டுவிடப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலிருந்து விலகவில்லை என்பதை மட்டும் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாயிருங்கள் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் அன்பின் நான்குறை உணர்ச்சிகளால் ஆளப்பட்டு நேவுகாத் நேச்சார் முன் இந்த குறிப்பிட்ட வேலையிலே தானியல் கொண்டு வரப்படாமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலேயும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இல்லாமல் போய்விட்டேனே என்னை அவர்கள் அழைக்கவில்லையே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையே என்னை மறந்து விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் அதிலும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள நீர் கருவை செய்யும் நீர் எல்லாவற்றையும் அதீனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராயிருப்பதற்காக ஸ்தோத்திரமையா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாங்கியவுள் அவர்களாக தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் என்னை வழிநடத்துவார் நடத்துவார் என்கிற விசுவாசம் உள்ளவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதி திரளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த காலகட்டங்களிலே யார் யாரால் நினைவு கூறப்பட வேண்டுமோ அப்பொழுது நினைவு கூறப்படவும் யார் யாரால் மறக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது மறக்கப்படவும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே மட்டும் இருக்க விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தாங்கள் தெரிந்தெடுக்கப்படவில்லை என்ற துக்கத்தோடு கவலையோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் நன்மைக்காகவே அதுவும் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும் மேட்பரியை சி கிறிஸ்துவின் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்